கும்பகோணம் அருகே ஐயம்பேட்டை பேரூராட்சி மன்றம் சார்பில் மிக்ஜாம் புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு 100,000 மதிப்பிலான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டது. கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களின் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 4 மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் வகையில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பில் அரிசி, பருப்பு, எண்ணெய், பிரெட் பாக்கெட், பிஸ்கட் உள்ளிட்ட 100,000 மதிப்பில் உணவு மற்றும் அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்களை திமுக பேரூராட்சி செயலாளர் துளசி ஐயா தலைமையில் வழியனுப்பி வைக்கப்பட்டது. இதில் பேரூராட்சி உறுப்பினர்கள், அலுவலர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார்.